ஓ, நான் இன்ன வரைக்கும் பள்ளிவாசல் வந்தது இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பள்ளிவாசல் வந்திருக்கேன். நான் உள்ள வர கூட வந்தது கிடையாது. இப்போ தான் பள்ளிவாசல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, மற்ற யாரும் பண்ணுவாங்களான்னு தெரியல. அங்கே போனால் சோறு கிடைக்குன்னு நாங்கள் நம்பி வந்தோம், எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிது. எல்லாருமே அவங்க ஒன்றா தான் பார்க்குறாங்க. யாருக்கு பசியோட வந்தாலும் அங்கே சாப்பாடு போட்டு எங்கள் ஆதரிச்சு தான் எங்களை அனுப்புறாங்க. சார்ஜு, சாப்பாடு, தங்குறது எல்லாமே செஞ்சாங்க ப்ரோ. எல்லாம் வந்து தங்குற அளவுக்கு ஃபெசிலிட்டி எல்லாம் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்துக்கும் செஞ்சாங்க ப்ரோ. இப்போ வந்து நின்று சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன மாதிரி இல்லை, எல்லா எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெள்ளனால நிறையா பேருக்கு சாப்பாடு எதாவது இல்லாமல் இருக்குது. ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் தண்ணி இல்லாமல் வந்தது, தண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, மொபைல் மொபைலாக எல்லாமே ஜிபே எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்குது. ஏடிஎம்மில் சர்வர் எதுவும் இல்லை. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாலும் சர்வர் எதுவும் இல்லை. அதனால மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு அலோவன்ஸ் கொடுத்துருக்காங்க. படுக்கிறது இடம்லேருந்து சார்ஜ் கரண்ட் இப்போ சுத்தமாக இல்லை, குடிக்க தண்ணி கிடையாது. எங்கள் மசீதியில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. காலைல சார்ஜ் போடுறதுக்கு ஜென்ரேட் ஆன் பண்ணி மக்களுக்காக என்ன பண்ணுமோ அனைத்தும் பண்ணாங்க. மதியமும் சாப்பாடு கொடுத்தாங்க, இப்போ நைட்டு சாப்பாடு செய்கிறாங்க. இது ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பஸ் நமக்கு எது முக்கியம் இல்லையோ சாப்பாடு. அந்த சாப்பாடை தேடி தேடி நாங்கள் அடைஞ்சோம், எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. ஹோட்டல் கீட்டில் எதுவுமே கிடையாது. ஒரு கடை டீ கடை கூட எதுவும் கிடையாது. சாப்பாடு கொடுத்தாங்க. நம்ம வர்றது வேலைக்கு வர்றது நமக்கு சாப்பாடுக்கு தான் வரோம். அந்த சாப்பாடு வந்து நமக்கு மசூதியிலேருந்து கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். இப்போ நான் நினைக்கிறேன், என் பக்கத்தில் உங்கள் யாருமே தெரியாது, தம்பி சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்குல்ல, அது சந்தோஷமாக தான் இருக்குது. பெருமையாக தான் ப்ரோ எங்களுக்கு. முஸ்லீம்ஸ்க்கு எல்லாம் பெருமையாக தான் பேசுகிறாங்க. எங்களை ஃபஸ்ட்லாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, முஸ்லீம்ஸ் இது பண்ணாது. இப்போலாம் பரவாயில்ல ப்ரோ, எல்லாம் பெருமையாக தான் பேசிட்டு இருக்காங்க. உள்ள என்னோட கடவுளை வேண்டி அவங்க நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அதுதான் என்னால் முடியும், வேற ஒன்றும் என்னால் முடியாது.